வகுப்பு 12 வணிகவியல் அழகு 5 சந்தையிடுகையின் அடிப்படை கூறுகள். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது சந்தையிடுகை இன்றைய அறிமுகம், சந்தையிடுகையில் பரிணாம வளர்ச்சி, சந்தையிடுகையினுடைய வரைவிலக்கணம், சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள், சந்தையிடுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சந்தையிடுகையினுடைய அறிமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு தொழில் சார்ந்த பணின்னு என்ன செய்யலாம், சந்தையிடுகையை என்ன செய்யலாம் சொல்லலாம். மனிதனுடைய தேவை மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்தையிடுகைன்னு என்ன செய்யறோம் சொல்கிறோம். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளர்கிட்டருந்து இறுதி நுகர்வோர் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வசதியை ஏற்படுத்த ஒரு நடவடிக்கையை வந்து என்ன சொல்கிறோம், சந்தையிடுகை அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். சந்தையிடுகைங்கிறது சொல்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையில் என்ன செய்ய முடியாது, விடையளிக்க இயலாது. சுருக்கமாக நம்ம சொல்ல போனால் சந்தையிடுகை அப்படிங்கிறது சந்தையிடுகையாளர் என்ன செய்கின்றாரோ அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், ஒரு வார்த்தையில் என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு பழமையான பழமை வாய்ந்த தொழிலாக என்ன செய்யுது, சந்தையிடுகை இருந்து வருது. உண்மையிலே நம்ம வந்து சந்தையிடுகை அப்படிங்கும்போது ஒரு பண்டைய கால கலன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கறது சந்தையிடுகளுடைய பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து 6 இது வந்து பாயிண்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். ஒன்று, பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லும் பொழுது பண்டங்களுக்கு இணையாக பண்டங்களை மட்டும் மாற்றிக்கொண்டால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பண்டமாற்று முறைன்னு நினைச்சிடும் சொல்கிறோம். இதில் வந்து பணங்கிறது வந்து என்ன செய்யாது, இடம் பெறாது. ரெண்டாவது பார்க்க போகிறது உற்பத்தி சார்ந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சிடும் பார்க்குறோம். அதாவது லாப நோக்கத்தோடு அதிக அளவு உற்பத்திக்கு மட்டுமே என்ன செய்கிறாங்க, இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஆனால் நுகர்வோருடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் வந்து இதில் வந்து என்ன செய்யலை, அளிக்கப்படலை. மேலும் வாடிக்கையாளருக்கு ஒரு சிறிய அளவிலே தான் என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதில் வந்து வாடிக்கையாளருக்கு சிறிய அளவில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நுகர்வோருடைய விருப்பங்களுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் என்ன செய்யலை, அளிக்கப்படலைன்னு சொல்லி என்ன செய்யணும் இதில் பார்க்குறோம். அடுத்தது விற்பனை சார்ந்தது. விற்பனை சார்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது விற்பனை வந்து இதில் வந்து அதிக ஆதிக்கம் செலுத்து காரணியாக என்ன செய்யுது கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நுகர்வோருடைய தேவையை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான முன்னுரிமையும் முயற்சியும் என்ன செய்யலை, அதில் மேற்கொள்ளவில்லை விற்பனையில். அடுத்தது நாலாவது பாயிண்ட், சந்தையிடுகை சார்ந்தது. இதில் வந்து வாடிக்கையாளர்களிடம் முக்கியத்துவம் வந்து என்ன செய்யுது, உணரப்படுது. ஆனால் உற்பத்தி சார்ந்த பொருட்களை விற்க வேண்டும் என்ற போட்டி மட்டும்தான் இருந்து வந்ததே தவிர இருந்து வந்தது. அதாவது வாடிக்கையாளருடைய முக்கியத்துவம் உணரப்பட்டது, ஆனால் நம்ம உற்பத்தி செஞ்ச பொருட்களை விற்கணும் அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் இதில் வந்து நினைச்சிது, சந்தையிடுகையில் வந்து நினைச்சிது இருந்துச்சு. இதில் வந்து விற்பனை கருவிகளாக எதை பயன்படுத்தாங்கனாக அப்படின்னு சொல்லும்பொழுது தனியார் விற்பனையையும் விற்பனை மேம்பாட்டையும் மட்டும்தான் நினைச்சிருக்காங்க, அதிகமாக விற்பனை கருவிகளாக நினைச்சிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இதில் வந்து சந்தையிடுகையை சார்ந்த இது அப்படின்ட்டு நினைச்சலாம் சொல்லலாம். அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு, நுகர்வோர் சார்ந்தது. நுகர்வோர் சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது மேம்படுத்த பொருட்கள் வந்து நினைச்சாங்க சந்தைக்கு கொண்டு வரப்படுது. அதில் வந்து நுகர்வோருக்கு வந்து மனநிறைவு ஏற்படுத்தும் வகையில், அதாவது நுகர்வோருக்கு மனநிறைவு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நுகர்வோருடைய சுவை, அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுகளுக்கு வந்து நினைச்சிருக்காங்க முக்கியத்துவம் வந்து நினைச்சிருக்காங்க அளிக்கப்பட்டது அந்த சந்தையிடுகையில். அடுத்தது 6வது பாயிண்ட்டு, மேலாண்மை சார்ந்தது. மேலாண்மை சார்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தையிடுகளை வந்து மேலாண்மை பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இன்றைய நுகர்வோர்கள் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் திட்டமிட்டாங்க. பொருட்களுடைய மேம்பாடு செய்தல், விநியோகம் செய்தல் போன்றவற்றை வந்து என்ன செய்றாங்க, ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை வந்து நினைச்சாங்க மேற்கொள்கிறாங்க. இதை விடவும் என்னது, சந்தையிடுகளுடைய பரிணாம வளர்ச்சி. அடுத்து பார்க்க போகிறது நம்ம சந்தையிடுகளுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்க சந்தையிடுகை கழகம் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்தையிடுகை என்பது மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை உள்ளடக்கி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதையே சந்தையிடுகை அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த வரைவிலக்கணம். அதாவது மற்ற அவருடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கி
பண்டங்களையும் பணிகளையும் என்ன செய்யறாங்க, நுகர்வோர் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்தையிடுகைன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள் என்ன. சந்தையுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்தரத்தை வந்து என்ன செய்யுது பயன்படுத்த உதவுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிவுத்தரத்தை வந்து என்ன செய்யுது பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் சந்தையிடுகை துறையில மேம்பாட்டை வந்து என்ன செய்யுது ஏற்படுத்துது. மூணாவது பாயிண்ட் நல்லதொரு பயனுள்ள முடிவை வந்து என்ன செய்யுது செயல்படுத்துகிறது சந்தையிடுகை. நாலாவது பாயிண்ட் தொடர்புள்ள பிரச்சனைகளுக்கு சந்தையிடுகையில உள்ள தொடர்புள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்றதுக்கு வழிவகை செய்கிறது. அடுத்தது ஐந்தாவது பாயிண்ட் சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை கண்டு உணர்வதற்கு சந்தையிடுகை வந்து என்ன செய்து உதவி செய்கிறது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் சரியான முன்னேற்றம் செயல் குறித்த சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் என்ன செய்து சந்தையிடுகை வந்து என்ன செய்து உதவி செய்கிறது. லாஸ்ட் பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் தற்போது நடைமுறையில் உள்ள சந்தையிடுகை பணிகளில் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அது மறு ஆய்வு செய்வதற்கும் சந்தையிடுகை வந்து என்ன செய்யுது நமக்கு செய்கிறது. அடுத்தது சந்தையிடுகையுடைய முக்கியத்துவம் என்ன. முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது, தனி நிறுவனத்துக்கும் என்ன செய்யுது முக்கியத்துவம் கொடுக்குது. முதல்ல சமுதாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து என்ன செய்யுது உயர்த்துது. ரெண்டாவது நாட்டினுடைய வருமானத்தை வந்து என்ன செய்யுது உயர்த்துவதற்கு வழிவகை செய்கிறது. மூணாவது பாயிண்ட் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யுது உதவுது. அடுத்தது நவீன சாகுபடி உற்பத்திக்கு வழிவகை செய்கிறது. நவீன சாகுபடி உற்பத்திக்கு வந்து என்ன செய்யுது வழிவகை செய்கிறது. ஐந்தாவது பாயிண்ட் பண்டங்கள் அல்லது பணிகள் வந்து உபரியா இருக்கிற பகுதியிலிருந்து பற்றாக்குறையா உள்ள பகுதிகளுக்கு போக்குவரத்தின் மூலம் கொண்டு செல்வதற்கு கொண்டு சென்று ஏற்றத்தாழ்வுகளை வந்து என்ன செய்யுது சரி செய்வதற்கு சந்தையிடுகை வந்து என்ன செய்யுது உதவி செய்கிறது. அடுத்தது பார்க்க போகும்போது தேவையற்ற செலவினை குறைத்து நேரடியாக சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் என்ன செய்யுது செயல்படுகிறது. இது அவ்வளவும் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவங்கள். அடுத்து தனிநிறுவனத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது வருமானத்தை வந்து என்ன செய்யுது அதிகரிக்கிறதுக்கு செய்யுது. அடுத்தது பார்க்க போகிறது தொழில் மேம்பாடு அடைய வழிவகை செய்வது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து என்ன செய்யுது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது புத்தாக்கம் சந்தையிடுகை வந்து புத்தாக்கம் ஆகிய இரண்டு அனைத்து தொழில்களுக்கும் அடிப்படை பணியாக விளங்குவதோடு ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் என்ன செய்து செயல்படுது. லாஸ்ட் பாயிண்ட் சந்தையிடுகை பிரிவானது மேலாண்மை உற்பத்தி சார்ந்த அனைத்து வகை தீர்மானங்களையும் மேற்கொள்வதற்கு வள ஆதாரமாக என்ன செய்து விளங்குது. இது நாலு பாயிண்டும் தனி நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவம் சொல்லி என்ன செய்யறோம் பார்க்குறோம். அடுத்த இது பாடம் அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம்.